கொள்ளுல அந்த சுண்டலும் சொல்லலாம், பொரியலுன்னு சொல்லலாம். இது சாத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் கொள்ளு பொரியல். இதுக்கு தேவையான சாமான் சொல்கிறேன். இது வந்து கொள்ளு, இது வந்து கொள்ளு முளை கட்டினது. நாங்கள் இங்கே மைசூரில் இருக்கிறதுனால கிடைக்கிறது, இல்லாட்டி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து கட்டி துணியில் கட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டே இருந்தால் முளை வந்துடும். சரியா? அப்புறம் இந்த முளை கட்டினதை நான் வந்து குக்கரில் இல்லை ரைஸ் குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையானது சாமான் வந்து பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இங்கே உப்பு. உங்களுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இருந்தால் போதும், வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப் அவ்வளோதான் பண்ணிட்டுருக்கேன். இந்த சுண்டல் கொள்ளு சுண்டல் கொள்ளு, அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோ, அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் எண்ணெய். எண்ணெய் தேவையானது. இப்போ வந்து இந்த இதில் வால்நெல்லில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக போகும், ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போகும். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். ஃபஸ்ட்டு கொள்ளை வந்து ஊற வச்சு முளை கட்டி வச்சுக்கோங்க. அப்படியே கிடைச்சாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைச்சாலும் அப்படியே வாங்கிக்கோங்க. அதை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் லாஸ்டில் கூட அந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த முளை கட்டி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. இங்கே உப்பு, சர்க்கரை, ஏன்னா அந்த சர்க்கரை வந்து இந்த நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கோங்க, சர்க்கரையும் அப்படியே. ஒரு 100 கிராம்ஸ்க்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்புறம் இதில் வந்து தேங்காய் வெந்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம். இப்போ உங்களுக்கு கொள்ளு சுண்டல்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து சாத்து கூட, மைசூர்லலாம் சாத்து கூட தொட்டு சாப்பிடுவோம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ், அவளுக்கு வேணும். இப்போ கொள்ளு சுண்டல் சொல்லலாம், சைட் டிஷ்ஷு சொல்லலாம், பொரியல் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஒரு தடவை திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். கொள்ளு எடுத்துக்கோங்க, முளைக்கட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வேக வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து போட்டுட்டு, அப்புறம் வெந்த சுண்டலையும் போட்டு, தேங்காய் போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு, மேலே வேணுன்னா கொத்தமல்லி ஏதாவது கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் முதலே போட்டுட்டேன், உங்களுக்கு வேணுன்னா மேலே போட்டுக்கோங்க. இப்போ கொள்ளு சுண்டல் தயார். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எழுதுங்க, அப்போ எனக்கும் என்கரேஜாக இருக்கும். நானும் வந்து இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அனுப்புகிறேன். தேங்க்யூ, சத்யான்னு சொன்னவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணி நேற்று
மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அவங்க சொன்னதால் இன்னும் எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது பண்ணணும்னு. சரி, பார்த்துட்டு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் சுபா மோகன்.